Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோபி பாப்கார்ன். அப்படியே KFC ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூடிய அந்த ஸ்டைல்ல நம்ம பண்ணிருக்கிறோம். பாக்குறப்பயே இத வந்து கோபியா சிக்கனான்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப எம்மையா கிறிஸ்பியான இந்த பாப்கார்ன் எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து 3 ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கிறோங்க. முதல்ல வந்து காலிஃபிளவர் நம்ம ப்ரெப் பண்ணிக்கிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கூடயே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறோம். அதோட 1 கப் அளவுக்கு காலிஃபிளவர்லயும் போட்டு காலிஃபிளவர் நல்லா கொதிச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்றோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே காலிஃபிளவர்ல வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேரினேட்டிங். இது வந்து 3 லேயரா நம்ம வந்து மேரினேட் பண்றோம். முதல்ல வந்து ட்ரை லேயர். அதுக்கு ஒரு பவுல்ல நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃபிளவர்ல எடுத்துக்கலாம். அதோட பொடியா நறுக்கிற கொத்தமல்லி தலையை இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலைக்கு பதிலா தயிர் இல்லைன்னா ஆரிகானோ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு அந்த காலிஃபிளவர்லயே நல்லா வந்து ட்ரையா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மசா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த இதை விட்டுட்டு வெறும் காலிஃபிளவரை மட்டும் எடுத்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் நம்ம பார்க்கலாம். செகண்ட் லேயர் வந்து வெட் லேயர்னு சொல்லுவோம். மாவு வேணுங்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதே மாதிரி ஈக்குவலா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர். இது எல்லாத்தையும் எல்லா மசாலாவும் உன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகுற வரைக்கும் நம்ம கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு பச்சி வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாவு மாதிரி அதை கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு நம்ம மாவு கலக்கினா கரெக்டா இருக்கும். இது சைட்ல இருக்கட்டும். நம்ம அடுத்து தேர்ட் லேயரை ரெடி பண்ணலாம். தேர்ட் லேயர் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி லேயர். நம்ம KFC எல்லாம் சாப்பிடுறப்ப ஒரு கிறிஸ்பி கிடைக்குது இல்லையா, அந்த லேயர். அதுக்கு ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா பான்கோ பிரெட் க்ரம்ஸ், அது 2 கப்பு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி, ஆனியன் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரையா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வெறுமனே பிரெட் க்ரம்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப சப்பன இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரையா கோட் பண்ணிருக்கிறதையும் எடுத்து வச்சிருக்கேன், வெட் அந்த மாவையும் எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிறிஸ்பி லேயரான பிரெட் கிரம்ஸையும் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ட்ரை கோட் பண்ண காலிஃபிளவர் எடுத்து வெட் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பான்கோ பிரெட் கிரம்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஹெர்ப்ஸ் எல்லாம், அந்த கலவையில வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி ஒரு நல்ல கோட்டிங் வந்து நம்ம அமுத்தி அமுத்தி கொடுப்போம். பிகாஸ் பான்கோ பிரெட் கிரம்ஸோட தன்மை என்னன்னா சீக்கிரம் ஒட்டாது. ஸோ நீங்க எண்ணெயில போடுறப்போ சீக்கிரம் வெளியில வந்துடும். ஸோ நல்லா அமுத்தி அமுத்தி நம்ம வந்து இந்த பிரெட் கிரம்ஸை வந்து ஒட்டுற மாதிரி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி இப்ப நாளைக்கு கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீசர்ல வச்சு எப்ப கெஸ்ட் வராங்களோ அப்ப சூடா கூட நீங்க ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீடியோக்காக வேண்டி நான் உடனே வந்து டீப் ஃப்ரை பண்றேன். ஸோ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடான உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோபிகளை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, அப்படியே பாக்குறதுக்கே KFC மாதிரி ரெடி ஆயிடுச்சு.
கடிச்சா மொறுமொறுப்பு அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இதுல மிஸ்டேக்குங்கிறது வரவே வராது. ஆனியன் கார்லிக் பவுடர் இல்லாதவங்க ஆனியன் பேஸ்ட் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது பவுடர் தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்குது. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட வியூஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு அனுப்புங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.